இன்று மாற்றத்தின் நாள். ஆ, மாற்றம் உண்டு. ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாக இன்றைக்கு இந்த டிவோஷனில் இணைந்திருக்கிற யாராக இருந்தாலும், உங்கள் வீட்டில் வியாதியாக யாராவது இருப்பாங்கன்னு சொன்னால், கத்தர் இன்றைக்கு அவர்களை குணமாக்குவார். இன்றைக்கு கத்தர் அவர்களை தொடுவார். இன்றைக்கு அவருடைய வியாதி படுக்கை கத்தர் மாற்றி போடுவார். யாத்திராமத்தின் புஸ்தகம் 12:13 நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்காக அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும், உங்களுக்குள்ளே வராதிருக்கும். இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கு தெரியும். இங்கே எங்கெல்லாம் இந்த பழுதற்ற ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அங்கெல்லாம் ஆமென் சோத்திரம் பாதிப்பு இல்லை என்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். எரேமியா புலம்பி அழும்போது 8 அழுகிறாரு, 22 கீழையாத்திலே பிசின் தைலம் இல்லையோ, ரண வைத்தியனும் அங்கே இல்லையோ, பின்ன ஏன் என் ஜனமாகிய குமாரத்தி சஸ்தமடையாமல் போனால்? கீழையாத்தின் பிசின் தைலம் இயேசுவின் ரத்தத்துக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தத்தில் வல்லமை உண்டு, இயேசுவின் ரத்தத்தில் சுகம் உண்டு. இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவங்களை கழுவி சுத்தப்படுத்துகிறது எவ்வளவு நிச்சயமோ, அதே போல் நம்முடைய வியாதியையும் அவைகள் குணமாக்குவது. இந்த ரெண்டுமே எல்லா இடங்களும் பாருங்க, இணைந்தே போகிறது. 103 சங்கீதத்தில் சங்கீதக்காரன் ஆண்டவரை துதிக்கும் போது துதிக்கிறாரு, அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி. ஸோ பாவத்தை கழுவுவதற்கு அவர் எவ்வளவு வல்லமை ஆண்டவரோ, அதே போல நம்முடைய வியாதியை சுகமாக்குவதற்கு அவர் வல்லமுடைய ஆண்டவர். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை திணித்து விட்டு வியாதியின் மூலமாக நம்மை சிறைப்படுத்துகிறான். இந்த வியாதியின் மூலமாக நம்மை சிறைப்படுத்தி தேவனுடைய அன்பிலிருந்து நம்மை பிரிப்பதற்கு எத்தனையோ எத்தனை பண்ணுகிறான். வேதம் சொல்கிறது, அவர் நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் நொறுக்கப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் சுகமாகிறோம். இந்த இயேசுவின் ரத்தம் உங்கள் வீடுகளுக்குள்ளே பிரவேசிப்பதாக, உங்கள் குடும்பத்தில் பிரவேசிப்பதாக, உங்கள் சரீரத்தில் பிரவேசிப்பதாக, உங்கள் வாழ்க்கையில் பிரவேசிப்பதாக. எப்பேற்பட்ட பலவீனங்களாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு உங்களை தொட்டு சுகமாக்குவாராக. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை சுகமாக்குவாராக. உங்கள் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய கரம் படுவதாக. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். கொஞ்ச நேரம் நாம் இன்றைக்கு ஜெபிக்கலாம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க ஆண்டவரே. கர்த்தாவே தன்னுடைய வேலைகளின் நிமித்தம், தன்னுடைய பிரயாசங்களின் நிமித்தம் அநேக நேரங்களில் சோர்ந்து போய் பலவீனமாக இருக்கிறவங்க, நெடுநாளாக பலவீனமாக இருக்கிறவங்க, கர்த்தாவே சிரத்தில் காயத்தோடு பலவீனங்களோடு இருக்கிறவங்க, ஆண்டவரே இருதய பிரச்சனையோடு இருக்கிறவங்க, ஆண்டவரே கர்த்தாவே லங்ஸ் ப்ராப்ளத்தோடு இருக்கிறவங்க, ஸ்டொமக் ப்ராப்ளத்தோடு இருக்கிறவங்க, அடிக்கடி வரக்கூடிய தலைவலிகள், அடிக்கடி வரக்கூடிய முட்டி வலிகள், அடிக்கடி வரக்கூடிய கால் வலிகள், ஆண்டவரே கர்த்தாவே ஏற்கனவே அவள் சரீரங்களில் செய்திருக்கிற ஆப்ரேஷன் மூலமாக இன்றைக்கும் சிலர் ஆண்டவரே கர்த்தாவே அந்த ரண வேதனைகளை அனுபவித்து வருகிறார்களே, அப்படிப்பட்ட ஒவ்வொருவரை கர்த்தர் இன்றைக்கு தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே வயதானவர்கள், பெரியவர்கள், ஆண்டவரே சகோதர சகோதரிகள், வாலிப பிள்ளைங்க, ஆண்டவரே கர்த்தாவே ஏன் எனக்கு இந்த வயதிலேயே இந்த வேதனை, ஏன் எனக்கு இந்த வயதிலேயே இந்த பிரச்சனை, ஏன் எனக்கு இந்த வயதிலேயே இந்த பலவீனம் என்று ஆண்டவரே கண்ணீரோடு இருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசுவின் ரத்தத்தினாலே தேவன் ஆண்டவரே நீங்கள் கழுவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா கழுவும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே பழைய ஏற்பாட்டில் இயேசப்பா ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, ஆனால் எங்களுக்காக நீரே பழுதற்ற ஆட்டுக்குட்டியாக வந்து உம்முடைய ரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுத்தீர். ஆண்டவரே கர்த்தாவே அந்த இரத்தத்தின் மேன்மை உம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு அனுபவிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த இரத்தத்தின் மேன்மை இன்றைக்கு ஒவ்வொருவரும் அனுபவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஒவ்வொருடைய வியாதி படுக்கை மாற்றுவீராக, ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒவ்வொரு கத்தை சுகமாக்கி வீடுகளுக்கு கொண்டு வருவீராக. ஆண்டவரே கர்த்தாவே இந்த பாவம் எப்பொழுது எங்கள் வாழ்க்கையில் மன்னிக்கப்படுகிறதோ, பாவம் மன்னிக்கப்பட்ட எந்த மனிதனையும் வாதை தொட முடியாது, அவர்கள் பாளையத்தை சுற்றிலும் வாதை இருக்க முடியாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்புனக்கு நேரிடாது என்று சொல்லியிருக்கிறேன். நசடாக இயேசுவின் நாமத்தினாலே உச்சந்தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் உடைய பிள்ளைகளை கத்தனை தொடுவீராக, பலவீனங்கள் வெளியேறுவதாக, சுகவீனங்கள் வெளியேறுவதாக, கத்தர் ஒவ்வொருவரை தொடுவீராக. ஆண்டவரே கத்தாவை இஸ்ரவேலில் மலடு என்பது இல்லை என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். எல்லா ஆண்டவரே கத்தாவை மலட்டு கர்ப்பங்களும் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
ஜெபிக்கிறோம். இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற யாராக இருந்தாலும் அவருடைய கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக, அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடைபெறுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய சரீரங்களை எந்தெந்த இடங்களில் ஆண்டவரோட வேதனை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அந்த இடங்களில் கர்த்தருடைய அற்புத சுகம் இப்பொழுது உண்டாகும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆச்சரியமான தேவனுடைய வல்லமை, அற்புதமான தேவ பிரசன்னமும் அவர்கள் இருக்கிற இடங்களில் அவர்களை நிரப்புவதாக. நம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு சுகம் உண்டு, 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 நம்முடைய ரத்தத்தினால் எங்கள் பாவங்கள் கழுவப்படும், நம்முடைய ரத்தத்தினால் எங்களுக்கு சுகம் உண்டு, இன்றைக்கு சுகமாக்கும் சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்னேன். கர்த்தர் ஆண்டவரை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும், கிருபையினால் மூடிக்கொள்ளும். வேற எந்த சூழ்நிலைகள் அவர்கள் அகப்பட்டிருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு விடுதலையாக்கி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார், பலப்படுத்துவார். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் சரீரத்தை பரிசோதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்திருப்பார். உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார். அன்றைக்கு பழுதற்ற ஆட்டுக்குட்டி எப்படி அடிக்கப்பட்டதோ, நமக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய் பிறந்த ஒரே தேவன் இயேசு, அவருடைய ரத்தத்தினால் நமக்கு ஒரு பெரிய மேன்மை உண்டு. இந்த நன்மைகளை எங்களுக்கு சாட்சிகளாக எங்களுக்கு அறிவியுங்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் நீங்கள் அதை செய்யுங்க. ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பர்ஸ்க்கு எங்களுக்கு நீங்கள் அதை செய்யும்படியாக உங்கள் அன்போடு கேட்குறேன். மே காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.